டேக் கேர். Powered by Fortis Hospital, Vadapalani. Fortis ல நிறைய critical surgery பண்ணிட்டு இருக்காங்க. Open heart surgery, angioplasty, இந்த மாதிரி surgery ரொம்ப successfulா பண்ணிட்டு இருக்காங்க. So உங்களுக்கு எந்த health issues இருந்தாலுமே Fortis Hospital, one more landmark, twice the care. வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி, கார்டியாலஜிஸ்ட், ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனில இருந்து பேசுறேன். நான் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா டெத் ஆகிறதுக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான். ஹார்ட் ரிலேட்டடா நிறைய டிசீசஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ். முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ்ல எப்பயாவது ஒரு தடவை வந்து ஒரு தங்க வந்து ஒரு பைபாஸ் பண்றாங்க இல்லை ஸ்டென்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, எல்லாரும் பைபாஸ்ல ஸ்டென்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம்னால நிறைய ஹார்ட் டிசீஸும் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட நேரடியாக கேட்குற கேள்விகள், வெளியெங்கேயும் கேட்க முடியாத கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாம். என் பேர் ஹரீஷ், நான் 10th படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் வேறு டவுட் ஒன்று இருந்தது. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஜெனட்டிக்காக வருதா இல்லை இப்போ நம்ம இருக்க நார்மல் லைஃப் ஸ்டைல்னால வருதா, அது கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நல்ல கேள்வி கேட்டிங்க. லைக் ஹார்ட் டிசீஸ் வந்து லைஃப் ஸ்டைல்னாலையும் வருது, ஜெனட்டிக்காகவும் வருது. இப்போ எல்லா டிசீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாக்கிட்டேருந்து எப்படி சொத்தை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்ககிட்டருந்து ஜீன்ஸையும் நம்ம இன்ஹெரிட் பண்ண தான் செய்கிறோம். இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை பிபியோ சுகரோ வரலாம். பட் அது ஒன்று மட்டுமே பத்தாது. அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுறதுக்கு அது அதனால டிசீஸ் வரணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் நிறைய இருந்ததுன்னா, லைக் உங்களுக்கு வந்து ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் இருக்குது, நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யங் ஏஜ்லேயே ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்னோட ஒன்று ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருமே ஒழிய ஒன்று மட்டும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கான காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. என்னோடய பேர் வந்து பால் சேகர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துடுறாங்களே, அது எதனால் டாக்டர்? ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனால இருக்கிறாங்களா? ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், முக்கால்வாசி நேரம் அவங்க தூக்கத்துலேயே அப்படியே யாரும் இறந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறலோ ஒரு செஸ்ட் பெயினோ ஒரு மேசிவாக வந்திருக்கும். அது வந்து அவ்வளோ மேசிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த தூக்கத்துலேயே இறந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் தூக்கத்துக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட ரெம் ஸ்லீப்பு, நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெம் ஸ்லீப்லாம் நிறைய ஹார்மோன்ஸு, நம்ம பிபிலாம் அல்ட்ரா ஆகிறதுனால இந்த மாதிரியான கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து வெடித்து ஹார்ட் அட்டாக் வந்து சில பேர் வந்து தூக்கத்துலேயே இறந்து போயிடுவாங்க. என்னோடய பேர் அலங்கனி, எனக்கு வயசு 36. டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, ஆண்கள் பெண்கள் சமம் சொல்கிறீங்க, பெண்களுக்கு இதய நோய் அதிகம் வருமா ஆண்களுக்கு இதய நோய் அதிகமாக வருமா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விமென் வந்து கொஞ்சம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு மாதவிடாய் வர்றது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகம். அதனால வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து மாதவிடாய் வர்றது வரைக்கும் வர்றது கிடையாது. ஆனால் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஒன்று அவங்களோட மேல் பில்ட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு, ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு கூழ்கடை வியாபாரி. எனக்கு திடீர் திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். கேஸா இல்லை இந்த வெயிட்டு தூக்குறதால வலிக்குதா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு கடினமான வேலை செய்கிறீங்க, இல்லை மாடிப்படி ஏறுறீங்க, இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நெஞ்சு வலி வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால வந்த வலி தான். ஒரு வேலை செய்யும் போது உங்களோட ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுது, உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்போ அந்த இருதயம் வந்து நிறைய ரத்த ஓட்டம் வந்து அதுக்கு தேவைப்படும். அப்போ தான் அது சீக்கிரமாக துடிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும்போது அந்த இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு வந்து நெஞ்சு வலியாக அது வந்து ப்ரெசன்ட் பண்ணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி தான் அது. அவங்க சீக்கிரமாக ஒரு டாக்டர் போய் பார்த்து ஒரு இசிஜி எக்கோ மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி தேவைப்பட்டால் டிஎம்டி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சிவகுமார், என் பேர். எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதோடைய பல்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு எனக்கு இது அந்த அதிகமாக இருந்தது. அதனால் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி என்னை வந்து செக் பண்ணாங்க. 3 நாள் இதுக்கும் எனக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆகும். இப்போத்தையும் நான் 4 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இதுவாக இந்த இடத்துல எனக்கு இந்த இடம் இதெல்லாம் ஒரு வலி மாதிரி இருக்குது. அது எதனால் எங்களுக்கு வருது? எனக்கு 52 வயசாகுது.
நீங்கள் இருதய துடிப்பு அதிகமாக இருக்கிறதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க, அது உங்கள் இருதய துடிப்பை வந்து கம்மி பண்ணும். பட் ஆனால் இந்த நெஞ்சு வலி வந்து அது இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம சில டெஸ்ட்டுகள் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கா இல்லையாங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ஹார்ட் ரிதம் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது இருதய துடிப்பு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துட்டு அது கூட வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதிலெல்லாம் நெகட்டிவாக இருந்தால் சில நேரம் வந்து இது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கு இல்லாமலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என் பேர் ராபர்ட். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து டென்ஷன் ஆகிறவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டென்ஷனுக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தப்பட்டு ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ், உங்கள் நீங்கள் பண்ணுற ஒர்க் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி இருக்கீங்க அந்த அதனால வந்து உங்களுக்கு வந்து டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து மற்றபடி வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் டென்ஷன் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்ன. டென்ஷன் ஆனால் கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆனோடனே வந்து உங்கள் பிபி ஜாஸ்தியாகும், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகும். இப்போ அங்கங்கே வந்து இந்த டென்ஷன் ஆகும்போது அங்கங்கே வந்து ரத்தம் வந்து ஒரு சலசலப்பாக போகும்போது அங்கங்கே இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன்ஸ் எல்லாம் வெடித்து போய் அது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் குறைச்சிங்கனாலே உங்களோட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். என் பேர் ஹிரன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த யாருக்காவது நெஞ்சு வலி வந்துச்சுன்னா வெளியாளுங்கெலாம் சொல்லுவாங்க சோடா கொடுத்தா சரியாயிடும்ன்ட்டு, அது உண்மையா இல்லை மித்தா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஹார்ட் அட்டாக் வரும்போது சோடா குடிக்கிறது வந்து அது ஒரு ஆர்டினரியாக எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, சோடா குடித்தா அந்த வலி வந்து குறைஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த வலியை வந்து ஒரு உணவுக்குள்ளாய் ரிலேட்டடான ப்ராப்ளம்னு பார்க்குறதுனால சோடா குடிச்சிட்டா ஒரு அஜீரணம் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு சோடா குடிக்கிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனையாக இருந்தால் சோடா குடித்தா கண்டிப்பாக சரியாகவே ஆகாது. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் முதல்ல டாக்டர் முதல்ல போய் பார்க்கணும், பார்த்து ஒரு இசிஜி எடுத்துகிட்டு இசிஜியில் அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் சோடா குடிக்கிறனால கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு தீர்வாகாது. நீங்கள் டயக்னோசிஸ் ரொம்ப டிலே பண்ணி லேட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என் பேர் ராஜ்குமார். எது சாப்பிட்டால பொருள், எது நல்லா நல்ல பொருள் எது கெட்ட பொருள்னு தெரியல, கடையில் வைக்கிது வாங்கி சாப்பிட்றோம். மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் சாப்பிட்டோம்னா கொழுப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சொல்லி நல்லாயிருக்கும். இப்போ யூஸ்வலாக சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அதாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த கொழுப்பு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நல்ல கொழுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்டால் எல்டிஎல் விஎல்டிஎல் அதெல்லாம் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் நம்மளோட மூளை முழுக்க வெறும் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, அது வந்து வெறும் லைபிட்ஸ் தான். அதுமாதிரி ஒரு ஒரு செல்லுலேயும் வந்து மெம்பரேன்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து வெறும் கொலஸ்ட்ரால்னால ஆனது தான். ஸோ கொலஸ்ட்ராலே இல்லாமல் ஒருத்தங்க சர்வைவ் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகவே முடியாது. நம்ம உடம்பு முழுக்க நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, நிறைய தேவையான கொலஸ்ட்ராலும் இருக்குது. என்ன பொருள்லாம் நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்ற ரெகுலர் சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது சர்க்கரை அளவு அது மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் எக்ஸஸ்ஸாக நம்ம சாப்பிடும் போது இது எல்லாமே கூட கொலஸ்ட்ராலில் தான் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த கொலஸ்ட்ராலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ராலை டெபாசிட் பண்ணாமல் பார்த்துக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ரத்த குழாயில் நிறைய கொலஸ்ட்ராலில் டெபாசிட் பண்ண வைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளோட சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கார்போஹைட்ரேட் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு ரொம்ப ஆயில் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்களோட நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புக்கான பேலன்ஸை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் 30% ஆஃப் த ஹார்ட் அட்டாக் பீப்புள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேரதே இல்லை. பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, தூக்கத்திலே இறந்து போயிடுவாங்க, இல்லை நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்லை ஒரு கார் எடுத்தோ அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்கிறதுக்குலாம் கார்லே இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த பீப்புள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேர மாட்டாங்க. இதுதான் ரியல் வேர்ல்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி வந்து சேர்ந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கு செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஃபஸ்ட் அட்டாக் வரும், ஆனால் அது வந்து தெரியாமலே போயிடலாம். அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது அட்டாக் வரும்போது தான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு சைலண்ட் எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வந்தால் நெஞ்சு வலி வரும், வேர்த்து கொட்டும், வலி வந்து எங்கேயாவது தாடைக்கோ இல்லைன்னா முதுகுக்கோ பரவும், கைக்கு பரவும்,
சில பேருக்கு வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், ஆயாசமாக இருக்கும், டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்லலாம் ஹார்ட் அட்டாக்கு. பட் சில பேருக்கு சைலண்ட் எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக ரொம்ப வயசானவங்களுக்கு, சக்கரை சத்து இருக்கவங்களுக்கு அந்த நரம்புகள்லாம் ரொம்ப அதோட நரம்பில் வந்து கண்டக்ஷன் ரொம்ப அதிகமாக இல்லாதனால அவங்களுக்கு வந்து சைலண்ட் அட்டாக் வந்திருக்கும். ஒரு மினிமலான சிம்டம்ஸ் இருந்திருக்கும், பட் அவங்க வந்து ஒரு ஆர்டினரியான சிம்டம் தான் இது. ஒரு இன்றைக்கி நான் சரியாக சாப்பிட்ல, இன்றைக்கி நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஜீரணமாகலை, அதனால் எனக்கு லேசாக நெஞ்சு எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிம்டம் வந்து மறந்துடுவாங்க. யூஸ்வலாக நம்ம இருதயத்துக்கு எப்போவுமே என்ன கேப்பபிலிட்டின்னா, ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டால் கூட நேச்சுரலாகவே பைபாஸ் வந்து டெவலப் ஆகிக்கும். ஸோ அப்படி நேச்சுரலாக பைபாஸ் டெவலப் பண்ணி அந்த பக்கம் ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா சில பேருக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இப்படி லைட்டாக அப்படியே வந்துட்டு போயிடும். அவங்கள வந்து சைலண்ட் எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணக்கூடாது. பட் எந்த ஒரு சின்ன சிம்டமாக இருந்தாலும் அது வந்து ஹார்ட் அட்டாக் தானா என்னன்றதை நீங்கள் எப்போயுமே செக் பண்ணிக்கிறது நல்லது. பிளாக் ஷீப் கோவோட டேக் கேர் ஷோவில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எழுதலாம். இது பிளாக் ஷீப் கோவோட டேக் கேர் ஷோ. டேக் கேர், பவர்ட் பை ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. Oh!